Good morning, students. போன வீடியோவில் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் பொருளியல் சாப்டரில் முதல் பாடமான மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் அதை பற்றி பார்த்தோம். அதில் ஜிடிபியின் வரையறை இலக்கணம் அப்படி சொல்லிட்டு ஒரு அடிக்கடி வரக்கூடிய ஒரு 2 மார்க் கொஸ்டினில் வரும், ஜென்ரலாகவும் கேட்பாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜிடிபி அப்படின்னு சொல்லி சொன்னால் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்கிறோம். அதான் ஜிடிபின்னு சொல்லக்கூடியது. உங்களுக்கு புக்கிலேயே கொடுத்துருக்காங்க, அந்த டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, பாருங்கள், படித்து பார்த்தீங்களா தெரியும். அதுக்கு அடுத்தது நாட்டு வருமானம். நான் ஏற்கனவே சொன்னேன், நாட்டு வருமானம் என்றால் என்னன்னு கேட்பாங்க. நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பாகும். அதை வந்து நோட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமானது பார்த்தோமா, நம்ம அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோமா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் இயைபு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதை வந்து பார்த்திங்கன்னா 3 துறையாக பிரிச்சிருக்காங்க. முதன்மை துறை அப்படின்னு சொல்லக்கூடியது விவசாயத்துறை, வேளாண்மை துறையை தான் முதன்மை துறையாக வச்சுருக்காங்க. இதில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகள் அனைத்தும் இதில் அடங்கும். இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு தோட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னா ஆடு மாடு வச்சுருப்பாங்க, கால்நடைகள் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, அப்புறம் மீன் பண்ணையை வச்சுருப்பாங்க, கோழி வளர்த்துவாங்க, இதெல்லாம் அதில் அடங்கும். கால்நடை பண்ணைகள், மீன் பிடித்தல், சுரங்கங்கள், காடுகள் வளர்த்தல், நிலக்கரி, இதெல்லாம் வந்து அந்த ஃபஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய முதன்மை துறை விவசாயத்துறையில் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது இரண்டாம் துறை. இரண்டாம் துறையில் பாருங்கள், தொழில்துறை தான் இரண்டாம் துறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது பார்த்திங்களா, என்ன எந்த தொழில் வேணாலும் இருக்கலாம், இரும்பு மற்றும் எஃகு தொழில், ஜவுளி தொழில், சணல், சர்க்கரை, சிமெண்ட், காகிதம், பெட்ரோலியம், ஆட்டோமொபைல்ஸ் மற்றும் சிறுதொழில்கள், இதெல்லாமே இதில் கொண்டு வந்துட்டாங்க, இரண்டாம் துறையில் கொண்டு வந்துட்டாங்க. ஏன் இந்த கொஸ்டினுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்குறேன் அப்படின்னா, இது 2 மார்க்லேயும் வருது, 5 மார்க்லேயும் வருது, அதனால் இதை வந்து நல்லா படிச்சுக்குங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. அடுத்து மூன்றாம் துறைன்னு சொல்லக்கூடியது பணிகள், வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சர்வீஸ்ன்னு சொல்லுவோம்லையே அதுதான். பணிகள் துறையை மூன்றாம் துறை எனவும் அழைக்கலாம். அது எந்த வேலையாகவும் இருக்கலாம், அரசு வேலையாக இருக்கலாம், அல்லது வந்து போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், தகவல் தொடர்பு, வர்த்தகம், இந்த மாதிரி வந்து பேங்க் சம்மந்தப்பட்டது, கல்வி சம்மந்தப்பட்டது, பொழுதுபோக்கு, சுகாதாரம், இந்த மாதிரி எந்த வேலையாகவும் இருக்கலாம். அதை வந்து மூன்றாம் துறையில் கொண்டு வந்துட்டாங்க, பணிகள் துறை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. இதுவும் முக்கியமான ஒரு 2 மார்க்லேயும் வருது, 5 மார்க்லேயும் வரக்கூடிய க்வெஸ்சன், அதனால தான் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் சும்மா வீட்டில் படித்து பார்த்துட்டே இருங்க. ஒரு வட்ட விளக்கப்படம் கொடுத்துருக்காங்க, போன வீடியோவிலேயே சொல்லியிருக்கேன், இந்த கலரை நல்லா பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மேட்ரை பாருங்கள், புரியும் உங்களுக்கு. அடுத்தது நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் அமர்த்தியா சென் பொருளியல் அறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் என்ன கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்தது பாருங்கள், பாடச்சுருக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பாடச்சுருக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து எல்லா மேட்ரும் இதில் புரியும். பாடச்சுருக்கத்தில் நம்மளுக்கு பாருங்கள் தேய்மானம் பற்றி கொடுத்துருக்காங்க. 3 துறைகள் நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா, விவசாயத்துறை, தொழில்துறை, பணிகள் துறைன்னு சொல்லி பார்த்தோம். தேய்மானம் அப்படின்னா அதிக பயன்பாட்டின் காரணமாக பொருட்கள் தேய்மானம் அடைதல் அல்லது பழமையாதல், இதை தான் வந்து தேய்மானம்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா வருமானம்னா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் சம்பாதித்த அல்லது சம்பாதிக்காத பணம் அல்லது பிற வருவாய்களாகும். இதை பார்த்திங்களாவே உங்களுக்கு வந்து புக்கில் ஃபுல்லாக உள்ளே இருந்த மேட்ரு எல்லாமே புரியும். இப்போ பாருங்கள் சரியான விடை, சரியான விடையில் ஃபஸ்ட்டு ஜிஎன்பியின் சமம், அதுக்கு என்ன ஆன்சர்னால் ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். செகண்டு நாட்டு வருமானம் அளவிடுவது பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. தேர்ட் க்வெஸ்சன் முதன்மை துறை அப்படிங்கிறதுக்கு வேளாண்மை. ஃபோர்த்து க்வெஸ்சனுக்கு ஆன்சர் மதிப்பு கூட்டு முறை. ஃபிஃப்த்து க்வெஸ்சனுக்கு பணிகள் துறை. சிக்ஸ்த்து க்வெஸ்சனுக்கு 92.26. செவன்த் க்வெஸ்சனுக்கு இரண்டாவது. அடுத்தது 8th க்வெஸ்சனுக்கு 65,
நைன்த் கொஸ்டனுக்கு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. டென்த் கொஸ்டனுக்கு வளர்ந்து வரும் பொருளாதாரம். அடுத்து கோடிட்டிடங்களின் நிரப்புகை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நிரப்புகைக்கு பணிகள், இரண்டாவதுக்கு உள்நாட்டு பொருளாதாரத்தின், மூணாவதுக்கு தொழில், நான்காவதுக்கு பணிகள் எழுதினாலும் ரைட்டு தொழில் எழுதினாலும் ரைட்டு தான். அடுத்தது ஐந்தாவதுக்கு ஆறாவது மிகப்பெரிய பொருளாதாரம், ஆறாவதுக்கு ஐந்தாவது, அடுத்து ஏழாவதுக்கு தொழில்துறை. இதை பார்த்துட்டு வீடியோ போட்டு மறுபடியும் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு குறிங்க. அடுத்தது பொறுத்துக, ஃபஸ்ட்டு பாருங்கள், மின்சாரம் எரிவாயு மற்றும் நீர், அதுக்கு தொழில்துறை. ரெண்டாவது விலை கொள்கைக்கு வேளாண்மை. தேர்டு வந்து ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பண்ட மற்றும் பணிகள் மீதான வரி. ஃபோர்த்து ஒன் தனிநபர் வருமானம், நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை அப்படின்ட்டு இல்லையா, அது ஆன்சர். அடுத்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த்து ஒனுக்கு மொத்த நாட்டு உற்பத்தி. இதை திரும்ப திரும்ப இந்த வீடியோவை போட்டு பார்த்துட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் 2 மார்க் 5 மார்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதை பார்த்துட்டே இருங்க. புக்கை வந்து ஃபுல்லாக படித்து பாருங்கள், ஸ்டோரி புக் படிக்கிற மாதிரி படித்து பார்த்துட்டே இருங்க. நல்ல ஒரு லெசன் இது, நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.